அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு உமாஸ் கிச்சன். சிவப்பு தண்டு கீரை அல்லது சிறுகீரைன்னு சொல்கிற இந்த வகையான கீரையில் இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது அயன் குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே நேரம் இதில் அதிகளவான நார் சத்து இருக்கிறதால மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரையைத்தான் நாங்கள் இன்றைக்கு எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை பல முறைகளையும் சமைக்கலும், ஆனால் நான் இன்றைக்கு இதை எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் என்னை இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு சிவப்பு தண்டு கீரை என் கார்டனில் இருந்தே பிச்சை எடுத்துக்கொண்டேன். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான கீரைன்னு சொல்லி தான் சொல்ல வேணும். ஏன்ட்டு சொன்னால் எந்த விதமான மருந்து மடிக்காமல் இயற்கையான முறையில் ஆர்கானிக்கான முறையில் விளைவிச்செடுத்த கீரை தான் இது. இதை நான் பிச்சை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த கீரையில் சில சில இடங்களில் பூ மாதிரியும் இருக்குது, பாருங்கள் நான் காட்டுறேன், உங்களுக்கும் பார்த்தா விளங்கும். இந்த இலைகளுக்கு நடுவில் கீரையில் அந்த உச்சி பகுதியிலெல்லாம் பூக்களாக இருக்குது. இந்த பூக்கள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் இதை மாதிரி பிச்சு விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ஸோ நாங்கள் இயற்கையான முறையில் விளைவிச்செடுக்கிற இப்படியான கீரைகளை வந்து பூச்சி தாக்கம் அதிகமாகவே இருக்கும். பூச்சி கடிச்சிக்கிற மாதிரி உள்ள இலைகளை பார்த்து நாங்கள் பிச்சு விட்டுட்டு எங்கள்கிட்ட இந்த கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த கீரையில் க்ளீனிங் ப்ராசஸ்ன்னு சொன்னால் அது ரொம்பவே ஈஸின்னு சொல்லி தான் சொல்லலும். பாருங்கள், நான் இந்த கீரையை காட்டுறேன். பாருங்கள், இந்த கீரையிடையும் ஒரு சில இலைகளை வந்து பூச்சி கடிச்சிருக்குது. அதை நான் பிச்சு விட்டு கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், எல்லா கீரைகளையும் நான் இதை மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ நாங்கள் இதை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு முறை கழுகி எடுத்துக்கொள்ள வேணும். கீரையை நல்லா கழுவினதுக்கு பிறகு இதை நாங்கள் சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். இந்த கீரையிட இலைகளோட சேர்த்து தண்டையும் சேர்த்து தான் நாங்கள் சமைப்போம். ஸோ தண்டு வந்து பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ள வேணும். கொஞ்சம் முத்தின மாதிரி தண்டுகளாக இருந்தால் அதை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இதை மாதிரி நல்லா சின்னதாக தண்டு இலை ரெண்டையும் சேர்த்து அரைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் இந்த கீரையை அரைஞ்சு கொண்டிருக்கிற டைம்லேயே சில தண்டுகள் பெருசாக இருக்கும், அரிஃபடாமல் இருக்கும். அதை நாங்கள் இதை மாதிரி சின்ன சின்னதாக பார்த்து அரைஞ்சு எடுத்துக்கொண்டால் சரி. பாருங்கள், விடுபட்டிருந்த பெரிய தண்டுகளையும் நான் சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ நான் இந்த கீரைக்கு ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கொண்டேன். அதை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதோட ரெண்டு பச்சை மிளகாய், பாதி வெங்காயம், எல்லாத்தையும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொண்டால் சரி. காரத்துக்கு நான் ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்த போகிறேன். மிளகாய்த்தூள் அல்லது கட்டர்தூள், மிளகுத்தூள் எதுவுமே சேர்த்தல. இப்போது அரிஞ்செடுத்த இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி அரிஞ்சு வச்ச கீரையோடு சேர்த்திக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த கீரை சமைக்கிறதுல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இதுக்கு நாங்கள் எண்ணெய் சேர்த்த மாட்டோம். எண்ணெய் சேர்த்தாமல் தான் இந்த கீரையை சமைச்செடுத்துக்கொள்ள போகிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு சட்டியை நாங்கள் அடுப்பில் வச்சு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சட்டியை மூடி வைக்க வேணும். அதே நேரம் நாங்கள் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது. ஸோ இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் இதில் தண்ணி ரொம்பவே அதிகமாக இருக்குது. கீரை சூடாகி வெந்து கொண்டு வர டைம்லேயே இதில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியாக தொடங்கும். அந்த தண்ணியிலேயே எங்கடைய இந்த கீரை வெந்துடும். அதனால் நாங்கள் தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. பாருங்கள், எங்கடைய கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் கட்டி தேங்காய் பால் புழிஞ்சு வச்சேன், அதை சேர்த்திக்கொள்கிறேன். பால் ஊற்றினதுக்கு பிறகு எங்களோட கீரைக்கு உப்பு போதுமான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளேலும். உப்பு போதாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்திக்கொள்ளேலும்.
ஸோ ஃபைனலாக பால் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கு பிறகு நாங்கள் ஊற்றின பால் ஒரு கொதி வரும் வரைக்கும் வச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு சட்டியை பார்த்தா விலங்கும் கொதிச்சுட்டு வர்றது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருவேணும். எங்களோட கீரை சூப்பராக ரெடி ஆகிருச்சு. பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.